சித்திரத்தின் பெண்ணடிதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ. இல்லாத ஏழைகளுக்கு தன்னால் இயன்றவரை உதவி செய்து அந்த ஏழையின் சிறப்பிலே இறைவனை காணுகின்ற அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடக கலைஞர் தனக்கன்குளம் ராஜேஸ்வரி அம்மாவிற்கு உதவுகின்ற வகையிலே அம்மாவுடைய நிலையை சொல்லி ஒரு காணொளி பகிர்ந்திருந்தோம். அதனை பார்த்துவிட்டு பல நெஞ்சங்கள் உதவ முன்வந்தார்கள். அந்த உதவித்தொகையினை அம்மாவிடம் வழங்குகின்ற விதமாக இன்று அம்மாவை பார்த்துவிட்டு திரும்பியிருக்கிறோம். உதவி செய்த அத்தனை உள்ளங்களுக்கும் அன்பான எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அம்மாவை ஒரு நேர்காணல் பண்ணிட்டு போனோம். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறது மாரிமுத்து அண்ணன் மூலமா தகவல் தெரிஞ்சுட்டு அம்மா வந்து நேர்காணல் பண்ணிட்டு போனோம். அந்த காணொலியை பார்க்கும்போதே ரொம்ப நிறைய பேர் மனசு அது இலகி இருக்குது. நிறைய பேர் அதை உதவுறதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் நண்பர்களோட சேர்ந்து மனிதநேயம் தன்னார்வ குழு அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு குடும்பம் நடத்துகிறோம். அதில் நாங்கள் மூணு பேருமே இருக்கோம். நான் மாயாவுளம் மாதவன், அண்ணன் வந்து மானாமதுரை பொறியாளர் ஆண்டவர் அண்ணார் அவர்கள், அண்ணன் வந்து தென்னம்பட்டியில் மிகப்பெரிய நாடக ஆசிரியர் வி ஏ பெருமாள்ராஜ் ஐயா அவர்களுடைய பையன் ராஜாராம் ஐயா அவர்கள், நாங்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தில் இருக்கிறோம். இன்னும் சில பல நண்பர்கள் அதில் இருக்கிறாங்க. எல்லாரும் பெரிய இப்போ நான் சொல்ல முடியல. இந்த ஒரு நாளைக்கு நிச்சயமாக அதில் யாராக இருக்கோங்கிறத சொல்லுவேன். எல்லாரும் நாங்கள் சேர்ந்து ஒரு 2000 ரூபா அந்த குடும்பத்தில் இருந்த மனிதநேயம் தன்னார்வ குழு மூலமாக 2000 ரூபாயும், அதுக்கப்புறம் உதவும் கலை சொந்தங்கள்னு நாடக கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கலை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஆல்ரவுண்டு வேளாங்கண்ணி என்ன அவர் தான் அதில் ஒருங்கிணைப்பாளராக தலைவராக மணப்பாறை எம்பி அறிவிச்சுப்ரமணியன் அவர்கள், கௌரவ தலைவராக எம்ஆர்எம்பி பாலசுப்ரமணியன் அவர்கள், எம்ஆர் முத்துச்சாமி ஐயாவுடைய பையன் அவர், இப்படி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சி நிறைய நண்பர்கள் இன்னும் அதுலேயும் இருக்கிறாங்க. அவங்க சார்பில் ஒரு 2000 ரூபா அம்மாவுக்காக கொடுத்தாங்க. அதுபோக ஐயா தென்னம்பட்டி ராஜாராம் ஐயா அவர்கள் தனிப்பட்டு ஒரு 1000 ரூபாயும், அவங்க மக காயத்ரி என்னுடைய சார்பாக ஒரு 500 ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 500 ரூபாயும் ஆக 1500 ரூபா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 2000, 4000, 5500. அதோட இன்னொரு அம்மா திருச்சியில இருந்து ஏ சத்யபாமா இ குமாரலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து யாருன்னு நாங்கெல்லாம் பார்த்ததில்லை. அந்த அம்மா இந்த காணொலியை பார்த்துட்டு என்னுடைய சார்பாக ஒரு 2000 ரூபா அவங்க கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க பணமும் சேர்த்து இப்போது 7500 ரூபா இருக்குது அம்மா கையில். அம்மா கையில் அந்த 7500 ரூபா கொடுக்குறோம். அது போக அந்த உதவும் கலை சொந்தங்கள் சார்பாக ஒரு சிப்பம் அரிசி 25 கிலோ தானே, 25 கிலோ அரிசியும் கொடுத்துருக்குறாங்க அம்மாவுக்கு. எனக்கு நன்கொடை கொடுத்த தாய்மார்களுக்கும் என் தந்தைமார்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் கூறுகிறேன். என்னுடைய நிலைமையை பார்த்து, என்னுடைய சூழ்நிலையில பார்த்து நன்கொடை கொடுத்த ஐயாமாருக்கு, அண்ணாமாருக்கு, தம்பிமார்களுக்கு, என் சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றிமா, நன்றிமா. நமக்கு இந்த 25 ரூபா அரிசியும் இது வந்து அந்த உதவும் கலை சொந்தங்கள் கலைஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பாக அந்த அரிசியும் கொடுத்து விட்டாங்க. ரொம்ப நன்றிமா, நன்றிமா. காட்டுக்கு போன எந்திர கண்மணி அந்தியாயோ, காட்டுக்கு போன எந்திர
கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கே வரவும் காடே வெகுதல் குந்தியோ ஐயோ 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 நடந்து நின் வந்திட்டானோ கேட்டுமே வருவென்றார் கிட்டிடவரையும் இல்லை இல்லை ஐயா ஐயா பணம் போன மகன் மாற கணே நான் என்ன செய்வேன் பணம் போன மகன் மாற கணே நான் என்ன செய்வேன் கேட்கவாரியும் இல்லை கிட்டிட காரே ஐயா ஐயா நன்றிம்மா நன்றிம்மா ஆ போதும்மா போதும் சினிமா பாட்டு ஆ சரி பாடுங்களேன் சித்திரத்தின் பெண்ணடிதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ சித்திரத்தின் பெண்ணடிதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ காவியத்தின் காதலந்தால் கரைந்துருவும் கற்பனையோ காவியத்தின் காதலந்தால் கரைந்துருவும் கற்பனையோ கண்ணிறைந்த காதலிக்கு கண்ணீரானும் வழியோ கண்ணீரானும் வழியோ சித்திரத்தின் பெண்ணடிதி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனில் பெண்ணினத்தை வாழவிட மாட்டாயோ சித்திரத்தின் பெண்ணடிதி அண்ணன் என்று தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோர் அண்ணன் என்று தெய்வம் என்றும் ஆர்ப்பரிக்கும் பெரியோர் இன்னமுத தெய்வமெல்லாம் எட்டி வரும் தேர்ந்தானோ இன்னமுத தெய்வமெல்லாம் எட்டி வரும் தேர்ந்தானோ மன்னர் குல கண்ணேறும் கண்கலங்க நேரும் என்றால் மன்னர் குல கண்ணேறும் கண்கலங்க நேரும் என்றால் மன்னருக்கு பெண்களுக்கு வாய்த்த விதி இதுதானோ வாய்த்த விதி சித்திரத்தின் பெண்ணடிதி சீர்படுத்தும் மாநிலம் ஜீவனுள்ள பெண்ணினத்தை வளரிட மாட்டாயோ சித்திரத்தின் பெண்ணடிதே வணக்கம்மா வணக்கம்மா நன்றிம்மா எங்க கண்களே கலங்கிருச்சு நன்றிம்மா ரொம்ப சந்தோஷமா கேட்டுக்கிட்டதுக்காக பாடல் பாடி நிற்கிறேன்
சித்திரத்தின் பெண்ணடி சீர்படுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண்ணினத்தை பலரிட மாட்டாயோ சித்திரத்தின் பெண்ணடி காவியத்தின் காதலந்தால் கரைந்துருவும் கற்பனையோ காவியத்தின் காதலந்தால் கரைந்துருவும் கற்பனையோ கண்ணிறைந்த